ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய சுவையான இட்லி குருமா. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப சுலபமா இந்த குருமாவை நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இப்ப வாங்க நம்ம அந்த இட்லி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி குருமா செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு குக்கர் பேன் வச்சுக்கலாம். இதுல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கப் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு விசில் வச்செடுத்தாச்சு. தக்காளியில இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல மீடியம் சைஸ் இருக்கிற 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா இது கூடவே பாத்தீங்கன்னா 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம இதுல மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போறது இல்ல, அதனால காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு 5-6 பல் பூண்டு சேர்க்கிறேன். இது வந்து சின்ன பல்லா இருக்கிறதுனால நான் 5-6 பல் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய பல்லா இருந்தா 2-3 பல் போதுமானதா இருக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்திருக்கேன். இஞ்சியை வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன் சீக்கிரமா வதங்கறதுக்காக. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லா வர மாதிரி சோம்பு எடுத்துக்கலாம். அதை இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். சோம்பு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஃபுல்லா வர மாதிரி மல்லித்தூள். இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு மல்லித்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இதுல தேங்காய் துருவல் சேர்க்க போறோம். தேங்காய் துருவல் வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்ப இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நீங்க வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. தேங்காயோட அந்த பச்சைத்தன்மை போனாலே போதும். இப்ப இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம வதக்கி வச்ச பொருட்கள் எல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இது கூடவே பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கசகசா, கூடவே 7-8 முந்திரி பருப்பு, இது ரெண்டுத்தையும் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்காக பட்டை, 1 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு தோல் எடுத்து வச்ச அந்த தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்ச அந்த தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் மிக்சி அலசிட்டு அந்த தண்ணியை சேர்க்கிறேன். அதோடய பாத்தீங்கன்னா தக்காளி வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4-4.5 கப்பு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த குருமா வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது. இப்ப தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப குருமா லேசா கொதிக்க தொடங்கும் போது நம்ம இதுல கொஞ்சமா மல்லி இலையை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சுவையான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு மட்டும் இல்லை, இட்லியோட, தோசையோட, ஆப்பத்தோட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுவையான இட்லி குருமாவை வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.